பஞ்சமி நிலத்தில் முரசறி அலுவலகம் அமைந்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை நடத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டுக்கொள்ளலாம். கிருஷ்ணா, இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அலுவலகம் பஞ்சம் இடத்தில் அமைந்துள்ளதாக தேசிய பத்திரம் தவறு ஆணையம் சென்னை உயர்நீதிமன்ற திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சென்னை கோடம்பாக்கத்தில் 12 கிரவுண்ட் 1825 இந்த நிலம் பஞ்சம் நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த 2019 தேசிய பத்திரம் புகாரளித்தார். இந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் எதிர்க்கும் அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என்று உறுப்பினர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் எஸ் பாரதி தரப்பில் மனு தாக்கல். இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணை நடந்த போது சம்பந்தப்பட்ட நிலம் மாதவன் நாயர் என்பவரின் மீது அச்சினம் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள். பஞ்சம நிலம் இல்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 1914 முன்பான ஆவணங்கள் இல்லை எனவும் அது தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பாணம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதில் முரசொலி அலுவலகம் பஞ்சமேகத்தில் அமைந்துள்ளதாக கொடுக்கப்பட்ட புகாரை தேசிய பட்டியலினர் ஆணையம் தொடர்ந்து விசாரணையை தொடரலாம் என்று மேலும் புதிதாக நோட்டீஸ் அனுப்பி சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். பஞ்சம் நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் தேசிய பட்டியல ஆணையத்தில் புகாரளித்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. இதில் தேசிய பட்டியலின ஆணையம் விசாரிக்க தடை கேட்டு உரத்துறை அறக்கட்டளை நிர்வாக அரங்காவில் ஆர் எஸ் பாதித்து கொண்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம். கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.